Hello guys, welcome to my YouTube channel. This is my first video, guys. எனக்கு எப்படி பண்ணணும்னு கிளியராக தெரியாது. வீடியோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். எதுனா எதுனா தப்பு இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மாற்றிக்கிறேன். நம்ம கண்டிப்பாக நம்ம ட்ரைவ் ஆஃப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் ஆன் சப்போர்ட்டிங் மை வீடியோஸ். இப்போது நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ராணிபேட் பக்கத்தில் இருக்கிற காஞ்சநகிரி ஹில்ஸுக்கு தான் போகிறோம். நான் நிறைய விசிட் பண்ணியிருக்கேன். அந்த ஹில்ஸ் சூப்பராக இருக்கும். நல்லா நம்ம ஊர் ஒரு மினி ஊட்டின்னு சொல்லலாம். அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. ரீசெண்டாக நான் லாஸ்ட் வீக் போகிறப்போ கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி தான் இருந்துச்சு. இப்போது எப்படி இருக்குன்னு போய் பார்த்துடலாம். ஆக்சுவலி நான் மட்டும் போகல, இப்போ என் பில்லியன் ரைடர் கூட, என் ஃப்ரெண்ட், ஆக்சுவலி மை ஃப்ரெண்ட், அவன் தான் வீடியோ கேப்சர் பண்ணுறான். இப்போ அவன் கூட தான் போகிறோம். இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக சித்தூர் பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்கோம். நம்ம க்ராஸ் பண்ணி விஐடி ரோட் வழியாக தான் போகிறோம். அப்படியே போயிட்டே பேசலாம் வாங்க. நம்ம மினி ஊட்டின்னு சொல்லியிருப்பேன், அதுக்குன்ட்டு மினி ஊட்டின்லாம் நினச்சிக்காதீங்கன்னா. நான் இது வரைக்கும் ஊட்டி பார்த்ததில்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்தப்போ அந்த கிளைமேட்டுக்கு அந்த சீசனுக்கு அப்படி இருந்துச்சது. இப்போ கொஞ்சம் ரொம்ப காஞ்சி போயிட்டு தான் இருக்குது. பெட்டர் இன்னைக்கு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. தென் அப்புறம் வந்து கைஸ் ஒன்று சொல்லணுன்னா, ரொம்ப நாளாக நான் பண்ணணும், வீடியோஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் எக்ஸாக்டாக கன்ஃபார்மாக தெரியல எனக்கு பண்ணலாமா இல்லை வேணாவான்ட்டு. ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சரி பண்ணலாமே, தப்பு இல்லையே, ட்ரை பண்ணுற தப்பு இல்லைன்ட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். மெயின் மேட்டர் என்னென்னா, எனக்கு எப்படி எடிட்டிங் சுத்தமாக தெரியாது, வீடியோ எப்படி பண்ணணும்னு தெரியாது. இப்போ கூட என் ஃபஸ்ட் வீடியோன்றது தான் கொஞ்சம் கொஞ்சம், இப்போ தான் என் ஃப்ரெண்டு வச்சு கொஞ்சம் கொஞ்சம் கற்றுட்ருக்கேன். அவனும் தான் கூட ஹெல்ப் பண்ணி பண்ணித்தரான். ஆக்சுவலி கேமரா அந்த எடிட்டிங்லாம் ஜீரோ நாலேஜ் கைஸ். எனக்கு ஏதோ ஓரளவுக்கு ஒரு பிக் கொடுத்தா ஒரு நார்மலாக எடிட் பண்ணுற அளவுக்கு தான் தெரியுமே தவிர ஃபுல்லாக அந்த இதோ பாருங்கள் இதுதான் விஐடி கைஸ் தெரியும். விஐடி மோஸ்ட்டாக வேலூரில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். ஆக்சுவலி நானும் இங்கே தான் படிக்கிறேன். அது சொல்கிறதுக்கு லைட்டாக பெருமையாக தான் இருக்குது. நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, விஐடியெல்லாம் தாண்டி பிரம்மபுரம் தாண்டி கார்னமேட் பிரிட்ஜ் மேலே தான் போயிட்டுருக்கோம். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 10 to 15 kilometers கிட்டே இருக்கும். 10 to 12 kilometers கிட்டே இருக்கும். மெதுவாக போகலாம் அப்படியே. ஆனால் இதை பார்த்தவங்க மெதுவாக போகிற மாதிரி இருக்காது. லைட்டாக கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருந்தேன். வந்து இப்போ போகிற லொக்கேஷன் காஞ்சநகிரி வந்து எக்ஸாக்டாக ஒரு 20-22 kilometersக்குள்ளே வரும். கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். எதுக்கு ஃபஸ்ட்டு வீடியோவே போட்டு பிளேடு மாதிரி இருக்கிறான் நடக்க வேணான்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட் பண்ணோன்னா ரொம்ப ஷார்ட் பண்ணி கொடுத்துட்றான் என் ஃப்ரெண்டு. இப்போ நம்ம விஐடி ரோட்லேருந்து டேர்ன் எடுத்து திருவண்ணாமலை ரோட் கனெக்ட் ஆகிருக்கோம். இது வந்து டைரெக்டாக சித்தூர்லேருந்து கனெக்ட் ஆகி சென்னை போகிற ரூட் இது. இப்போ நாங்கள் அப்படி தான் போயிட்டுருக்கோம் மார்னிங்கு. பரவாயில்ல, ஒரு 7 மணிக்கு கிளம்புனதுனால வெயில் அவ்வளோவோ தெரியலை, கம்மியாக தான் இருக்குது வெயில். ஆக்சுவலி இன்னைக்கு போகிற மாதிரி ஐடியா இல்லை கைஸ் அங்கே. ஏன்னா நைட் ஒரு 3 மணிக்கு தான் தூங்கினேன். சரி போகலாமா வேணாவா, போகலாமா வேணாவான்னு யோசிச்சுட்டு சரிவோம். ஃப்ரெண்டு வேறு கால் பண்ண வரேன்னு சொன்னானேன்ட்டு. சரி நீ ஏஞ்சி வந்து வந்து வீடியோட குவாலிட்டி லோவாக தான் இருக்கும். ஏன்னா இது கேமராவில் எடுத்ததில்ல, ஃபார் அ கைண்ட் இன்ஃபர்மேஷன் இது மொபைலில் எடுத்தது. ஆக்சுவலி மோட்டோ வ்ளாகிங் எதுக்கு சூஸ் பண்ணேன்னா, எனக்கு வண்டின்னு அவ்வளோ பிடிக்கும், வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ பிடிக்கும். இதுதான் வேலூரோட பாலார் ரிவர் திருவிழம்பாளியாக போகிறது. ஆக்சுவலி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அயன் பிரிட்ஜ் இருக்குது, திருவிழம் அயன் பிரிட்ஜுன்னு வாங்க. இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு, நிறைய பேருக்கு தெரியாது, இங்கே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் இப்படியே போயிட்டிங்கன்னா ராணிப்பேட் கிட்டே பெல் கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக. ராணிப்பேட்டோட பெல் இங்கே தான் இருக்குதோ. இதெல்லாம் ராணிப்பேட்டோட இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸு. அங்கங்கே வீடியோஸ் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணியிருப்பாங்க. நப்பாயன் ஜேசிபிகாரன் அவனோட வந்துடுறான். இப்போ இங்கேருந்து நம்ம இங்கேருந்து நம்ம இப்போ ரைட் எடுத்து போயிட்டோம்னா கரெக்டாக இப்போ போகிற ரோடு தான் நம்ம காஞ்சநகிரியோட என்ட்ரி ரோடு. ஆக்சுவலி இது ஒரு அந்த இடத்தோட லாலாபேட்டோட வில்லேஜ் மாதிரி இது ஒரு ஏரியா. இப்போ நம்ம காஞ்சநகிரியோட என்ட்ரன்ஸுக்கு போயிடலாம். இதுதாங்க காஞ்சநகிரியோட என்ட்ரன்ஸு. அப்படியே போகலாம். ஆக்சுவலி இங்கெல்லாம் ரொம்ப ஃபஸ்ட்டு ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ரொம்ப கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும்னு வாங்க பாருங்கள். அப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸ்டார்டிங்லாம் ஃப்ரீயாக போயிட்டுருந்தவங்க பா இங்கெல்லாம். ஆனால் இப்போ என்னடான்னா, கோயில் நிறைய பேர் வராங்க, கோயில் கட்டுறன்ற பேர் போகிறப்ப வரப்பெல்லாம் 20 ரூபா கொடுங்குறாங்க. என்ன பண்ணுறது வர்றா இன்றைக்கி இன்றைக்கின்னு பார்த்து யாரும் இல்லை. அப்படியே சைலண்டாக எஸ்கேப் ஆகிடலாம் மேலே. இப்போத்துல இருந்து தான் நம்மளோட காஞ்சநகிரி ஹில் ஸ்டார்ட் ஆகுது. இங்கெல்லாம் சைடில் பார்த்தீங்கன்னா மரம்லாம் சூப்பராக இருக்கும். பட் ரொம்ப க்ரீனிஷாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா காஞ்சி போயிட்டுருக்கு. எதுக்குடா காமிக்கிறோமோன்னு இருக்குப்பா உங்களுக்கெல்லாம் இது. ஆனால் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தேன். ஆனால் சூப்பராக இருக்கும் எல்லோரும் காமிக்கணும்ன்ட்டு. ஆக்சுவலி பெரிய மோட்டோ வ்ளாகிங் சேனல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த இடத்த. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வரப்பன்னு பார்த்து போயிடுச்சு. கண்டிப்பாக இன்னொரு டைம் வீடியோ எடுக்கிறேன் இதே இடத்த. ஆனால் வேறு சீசன்லேருந்து வீடியோ எடுக்கிறேன். அப்போ தான் சூப்பராக இருக்கும். கர்வில் நல்லாயிருக்கும், ரோடு கூட சூப்பராக இருக்கும்.
நீங்கள் அந்த க்ரீன் ஷார்க்கிற டைமில் சில்லுன்னு இருக்கும், காலைல வந்த கூட அவ்வளோ குளிர்ற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். பெண்டெல்லாம் இப்போ பைக்கில் நீங்கள் நல்லா ஜாலியாக மேலே ஹில்ஸ் மேலே ஓடின்னு பெண்ட் ஓட்டிட்டு போ பெண்ட் அடிச்சுட்டு போனோன்னா நல்லா ஜாலியாக வந்து போகலாம். இங்கே நீங்கள் இதுக்கெல்லாம் மெயின் மேட்டரே சொல்ல மாதிரி இருந்துட்டேன். இங்கே காஞ்சனகிரி எதுக்கு ஃபேமஸ்னா, இங்கே மணிப்பாறைன்னு வாங்க பெல் மணிப்பாறைன்னா அந்த பாறையில் மலை மாதிரி பாறை இருக்கும், அதில் தட்டினா பெல் சவுண்ட் வரும், அதுதான் மெயின். கேட்க ஆச்சரியமாக தான் இருக்கும். வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். கேப்பிங்க எப்படா ஒரு கல்லில் இன்னொரு கல் எடுத்து அடித்தா பெல்லு சவுண்டு வரும்ன்ட்டு, ஆனால் நிஜம் வாங்க பார்ப்பீங்க. ஃபஸ்ட் டைம் இங்கே வரப்போ செருப்பு போட மாட்டேன், நான் ரொம்ப ஃபீல் பண்ணாது தான் இந்த டைம் செருப்பு போட்டுட்டு வந்துட்டேன். ஆனால் அப்போ இங்கெல்லாம் போகிறப்ப நல்லா தான் இருக்கும். எனக்கு வரப்போ செருப்பு போட்டுட்டு வந்துடணும். ஒரு டைம் ஒரு ஃப்ரெண்டு ஊருக்கு போகிறான்ட்டு சரி காமிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு வந்தால் ஏழில் பாம்பு கிராஸ் ஆகும் அண்ணிலேருந்து நான் இந்த பக்கம் வரதில்லை, ரொம்ப பயந்துட்டேன். இப்போ அந்த பெல்லை உங்களுக்கு அடித்து காட்டுற சவுண்டு வரும் பாருங்கள், பார்த்துட்டு அப்புறமா நம்புங்க. சி காய்ஸ், இப்போ நீங்கள் அந்த சவுண்டை பார்த்துருப்பீங்க. உங்களுக்காக தான் திரும்பி அந்த இதெல்லாம் மறந்துட்டு ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கீப் ஆன் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ பாய்ஸ், பாய்.